ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணால், இனி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுற, இல்லை இப்போ இது வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நேற்றுக்கு எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் நேந்திரப்பழம் கேரளா பனானா எவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லிட்டு, அதோட சிம்பிளாக ஒரு 10-15 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தி, ஈஸியான ஒரு ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேந்திரப்பழம் டோஸ்ட் ஃபஸ்ட்டு பீல் பண்ணிடுங்க. பீல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, நமக்கு இவ்வளோ லெங்க்த் வேணுமோ, இது 3 கூட கட் பண்ணிக்கலாம், காயின்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஆனால் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நான் பார்த்தீங்களா, கட் ஒரு பழத்தை மீடியம் சைஸ் கூட இல்லை பழம், அதை 3 கட் பண்ணி அதை 3 or 4 அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காயின்ஸ் காயின்ஸ் மாதிரி வேணும், இல்லை குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு, நீங்கள் சைஸஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தோசை தவா வச்சுருங்க. சூடான உடனே பேனில் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த இதெல்லாம் கரெக்டாக அடுக்கிடுங்க, பனானா எல்லாம். அதுக்கப்புறம் நெய், நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் குழந்தைக்கு கொடுக்குறதுனால, உங்களுக்கு நெய் வேண்டாம் அந்த மாதிரினா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற ஆயில்ஸ் நான் யூஸ் பண்ணதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆயில் விட்டாச்சு, சாரி கீ ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சமாக போதும், ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா நம்ம வச்சதுக்கு அப்புறம் அதனால் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும், கொஞ்சம் ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக. இது ஃபஸ்ட்டு சூடாகும்போது ஃப்ளேம் நல்லா இருக்கட்டும், எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நெய்யெல்லாம் விட்டதுக்கப்புறமா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ளேமை, மீடியமில் வச்சுருங்க, நல்லா மீடியமில் வச்சுருங்க, இல்லை லோயில் வச்சுருங்க. ஏன்னா நல்லா தீஞ்சு போகக்கூடாது, லைட்டாக ஒரு ப்ரௌன் டார்க் ப்ரௌன் வந்தால் கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோ இப்போ ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு, நான் வந்து நைஃப் வச்சு எடுத்து போடுறேன், ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், அந்த பெரிய நைஃபை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு போடுறதுக்கு. உங்களுக்கு எது தவா, லேடில், இல்லை ஸ்பூன், ஃபோர்க், எது எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வைங்க, சிம்மில் இல்லை மீடியம்க்கு கீழே வச்சால் தான் உங்களுக்கு குக் ஆகும், குக்காய் நல்ல ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக இருந்து நல்லா தீஞ்சு போயிருந்தால் டேஸ்ட் இருக்காது. அதுக்காக தான் கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு வீக்லி 2-3 times கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி, நேந்திரப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக புதுசாக பார்க்குறவங்கன்னா ப்ளீஸ் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ ரெடி ஆகிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு நம்ம இடையில பிரேக் டைம் ஸ்நாக்காக கூட கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏதாவது டவுட் இல்லை தப்பாக இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.